நவராத்திரிக்காக இங்க வந்து நிறைய gift items எல்லாமே வந்து ஸ்பெஷலா போட்டுருக்காங்க. Flower basket ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்காத ஐட்டम्स என்னமோ வச்சிருக்காங்கப்பா. எப்படி தா கண்டுபிடிக்கறாங்களோ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா பாண்டி பஜார்ல இருக்க காஞ்சி பிளாசால இருக்க ட்வின் பிரதர் ஷாப்க்கு தான் வந்திருக்கோம். என்ன ஸ்பெஷல் அப்படினு கேக்கலாம். இப்போ வந்து என்னெல்லாம் வர போகுது? ஃபங்க்ஷன்ஸ் நிறைய வர போகுது. நவராத்திரி வர போகுது, ஆயுத பூஜை வர போகுது, விஜயதசமி இப்படி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது இல்லையா? சோ இப்போ நவராத்திரிக்காக இங்க வந்து நிறைய gift items எல்லாமே வந்து ஸ்பெஷலா போட்டுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத காட்ட போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இப்போ இங்கே ஏகப்பட்ட கிஃப்ட் ஐட்டம்ஸ் அண்ட் வந்து இப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து விஜயதசமிக்கு வந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து கிஃப்ட் கொடுப்பீங்களா, அதெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு இதெல்லாம் அப்படியே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம இந்த கொலு வைக்கும் பொழுது வந்து குங்குமச்சிமிழ்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கோல்டன் கலரில் அழகழகாக வச்சிருக்காங்க. 12 பீஸ் வருது. ஸோ இது வந்து அப்படியே வந்து 200 வருது. ஸோ இதெல்லாம் வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்கா. இதுல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் இந்த கொலு வைக்க வரவங்களுக்கு எப்படியோ மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி வச்சு கொடுப்போம் இல்லையா, அதுக்கு இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு. இங்கே பாருங்களா எவ்வளோ டிசைன் டிசைனாக இருக்கு. கொலுக்கு வந்து செலக்ஷன்ஸ் வந்து கொட்டி வச்சிருக்காங்க. கொலுக்கு வரவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்களேன் கண்ணாடி ஜார் மாதிரி அழகா இருக்கு. அப்படியே அடுத்த செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா விளக்குங்கெல்லாம் அழகழகா வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ல இருக்கு. இது வந்து செட்டு இப்போ 4 செட்டுன்னா என்ன வருது? ஓ கீழே கீழே நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கே. இது வந்து தாமரை மாதிரி இருக்கு, கேண்டில் வைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம தீபாவளிக்குலாம் இந்த மாதிரி வைப்போம் இல்லையா வாசல்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓ சூப்பரா இருக்கே. இதுவும் பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு. சென்டர்ல வந்து கேண்டில் வச்சிடலாமா? சென்டர்ல இதுல வந்து நம்ம எண்ணெய் ஊத்தி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அந்த ஃப்ளவர் போட்டு வைப்போம் இல்லையா, தண்ணி ஊத்தி ஃப்ளவர் வச்சு இதுல விளக்கம் வைக்க முடியுமா? ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா இத வந்த உடனே தேஜா நோண்டிட்டு இருந்தான். சரி நான் இதை ஏதோ சுவிட்ச் போட்டால் எரியும் பொழுது அப்படின்னு பார்த்தேன், தண்ணி ஊற்றினா எரியும்னு வேற சொன்னாங்க. பாருங்க தண்ணி ஊற்றந்தான் எரியுது, சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்கா. இது நமக்கு வந்து பசங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது. இதுலேயே இந்த துளசி மாடல் மாதிரி கூட இருக்குது பாருங்களேன். ஓ இதில் வந்து சென்டரில் வந்து திரி போட்டு நம்ம வந்து ஏற்றிக்கிற மாதிரி கூட பண்ணலாமா, இந்த இடத்துல எண்ணெய் விட்டு. அது பிளாஸ்டிக் தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கு செட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த சைடில் வந்து தாம்பூலம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இங்கே இந்த மாதிரி தட்டுங்கள்லாம் இருக்குது. சின்ன சின்ன தட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அழகாக வாரிட்டு போகலாம். அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன பீஸ் கணக்கா இல்லை மொத்தமாக எடுக்கிற மாதிரி? பீஸ் கணக்கு. ஓகே. என்ன இது பீஸ் ரேட் என்ன வருது? ஒவ்வொரு 40 ஸ்டார்டிங். சின்ன இதுலேருந்து எவ்வளோ? 29 ஸ்டார்டிங் வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கோட்டிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாம்பூல தட்டு இருக்குது. நிறைய இருக்கே, அழகழகாக இருக்கேப்பா, ரொம்ப கிராண்டாக இருக்குது. பார்க்க அப்படியே பியூர் சில்வர் மாதிரியே இருக்குது. ஒவ்வொரு டைப்பாக இருக்குது. நான் ஒன்றொன்னா எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே வீடியோலேயே பாருங்கள் நிறைய. வாவ், இந்த மாதிரி கலர் கோட்டிங்லாம் கொடுத்து கூட இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம கொலுவுக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த தட்டில் தாம்பூலம் வச்சு அப்படியே அப்படியே எடுத்து கொடுக்கலாம். இந்த தட்டு வந்து 100 ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் சார் பெருசுலாம் 130 அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஏதோ அதிகமாக இருக்கும்னு நினச்சேன், 500 அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். எல்லாமே ஒரு 100 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வருது. அந்த தாம்பூலம் இது மாதிரி கொடுப்பீங்க, கொலு முடிச்சு போகிறவங்களுக்கு வந்து பூ பழம் தேங்காய் அதுக்கப்புறம் அந்த ஜாக்கெட் பீட் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்பீங்க. வளையல் அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அழகாக இப்படி கோல்டன் கலரில் உள்ளே வந்து ஒரு ட்ரே மாதிரி வச்சு கூட மாதிரி இப்படியே வந்து செட்டாக கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு 270 ஸ்டார்ட் ஆகுது. இது 195 இந்த மாதிரி கூட இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா
இந்த மாதிரி இருக்கு. வாவ் இது பாருங்களா தட்டு டைப்ல அழகா இருக்கு. நவராத்திரிக்கு பயங்கர கலெக்ஷன்ஸா இருக்கு. சோ இன்னும் பர்சேஸ் பண்ணல அப்படினா இமிடியேட்டா கிளம்பி வந்துட்டு பர்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சூப்பர் சூப்பரா குட்டி வச்சிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாவே கோல்டன் கலர்ல கொடுத்திருக்காங்க இந்த தட்டுங்க எல்லாமே. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் gift return gift மாதிரி நீங்க வந்து தேங்காய் பூ பழம் போட்டு குடுக்குற மாதிரி ஒவ்வொரு சைஸ்லயும் ஒவ்வொரு இதுலயும் வச்சிருக்காங்க. குங்குமச்சமிழ்லயே நம்ம அங்க வந்து சின்ன சின்னதா பார்த்தோம் இல்லையா, இது பாத்தீங்க அப்படின்னா சைஸ் வாரியா இங்க வச்சிருக்காங்க. லோட்டஸ் டைப்ல இருக்கு, நல்ல ஒரு மீடியமான சைஸ்ல 32 rupees தானா இது. அதே கொஞ்சம் பெரிய சைஸாவும் இருக்கு, இது வந்து 37 அவ்வளவுதான் ஆகுது இதோட பிரைஸ். இது வந்து இந்த சாம்பிராணி விற்கிறது தானே, இது சாம்பிராணி குடுவை. ஓ சாம்பிராணி நம்ம இது உள்ள வச்சு அப்படியே வச்சிடலாம். இதுல வந்து விளக்கம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, எண்ணெய் ஊத்தி நம்ம திரி போட்டு விளக்கு ஏத்திட்டு கூட இப்படி வச்சுக்கலாம். 180 கிட்ட வருது. டெக்கரேட்டிவ் பிளவர்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா தண்ணி ஊத்தி, அதுக்கப்புறம் இதை சுத்தி வந்து விளக்கு ஏத்துற மாதிரி இருக்கு. அதுலயே சைஸ் வாரியா இருக்கு, 4 சைஸ் கிட்ட இருக்கு. அண்ட் வந்து இது இந்த மாதிரியும் இருக்கு, ஹேங்கிங்ல நீங்க வந்து எங்கேயாவது மாட்டி வைக்கணும் அப்படின்னா கூட இப்படி வந்து மாட்டி வச்சலாம். அழகழகா இருக்கு. சின்னது வந்து 195. இப்போ ஆயுத பூஜைக்கு நிறைய கம்பெனிகள்ல வந்து பாத்திரங்கள் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, எங்க சேனல்லையும் கொடுப்பாங்க வழக்கமா. எங்களுக்கு வந்து நாங்க ஓனாவே வசந்த் டிவி கம்பெனி வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு அங்கிருந்தே கிஃப்ட் வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்து கிஃப்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டு செட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் நிறைய இருக்கு, அதை போய் அப்படியே பார்க்கலாம். நான் சொன்னாலேயா அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் நீங்க வந்து கம்பெனி ஸ்டாஃபுக்குலாம் கொடுக்கணும், தீபாவளி கிஃப்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஆயுத பூஜைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இங்க நிறைய பாருங்க செட் செட்டா வச்சிருக்காங்க பவுல்ஸ் எல்லாம். இது ரொம்ப மீடியம் சைஸ்ல அழகா இருக்கு. எவ்வளோ வேணும்னாலும் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க, எவ்வளோ வேணும்னாலும் வந்து கொடுக்கலாம் இல்லையா. ஒரு 1000 பீஸ் வேணும், 2000 பீஸ் வேணும் அப்படின்னு கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய செட் எல்லாம் பாருங்க, இது வந்து கொஞ்சம் நம்ம மூடி போட்டு இப்படி வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, காப்பரில் கீழே வந்து இந்த மாதிரி பாட்டமில் கொடுத்து இப்படிலாம் கூட வச்சுருக்காங்க. 3-piece set நீங்கள் வந்து நிறைய கொடுக்கணும், கொஞ்சம் வந்து கிராண்டாக கொடுக்கணும் எங்கள் ஸ்டாஃபுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது என்ன ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? 730 தான். பரவாயில்லையே, 730 நல்லா இருக்கே. இது கொஞ்சம் மீடியம் சைஸ்ல ஆப்பிள் டிசைன்ல இருக்கு. பிரைஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படினா 125 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹெவி ஸ்டீல் மாடல். ஓகே, சோ ஸ்டீல் பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா தான் இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, பார்க்கும் பொழுது தெரியுது நல்லா நல்லா இருக்கு. டிஃபன் பாக்ஸ் எங்களுக்கு ஆக்சுவலா எங்க பிளாட்ல வந்து நிறைய பேர் குழு வைப்பாங்களா, எங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் நிறையவே வரும். இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா அந்த 3-piece set அந்த மாதிரி, அதுலேயே நிறைய டிசைன்ஸில் வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் போட்ட மாதிரி இருக்குது டிசைன் டிசைனாக. இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? இப்போ அது 700-800 அதே தான், அதே ரேஞ்ச் தான். பட் வந்து டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வெரைட்டி வந்து எவ்வளோ மாடல் இருக்குது உங்ககிட்ட? இந்த மாதிரி 50 models இருக்குது, கிட்டத்தட்ட 50 models வச்சுருக்காங்களாம். இந்த டைப் பாருங்களேன், இது ஒரு மாதிரி இந்த குழி குழியாக இருக்க மாதிரி, இது இந்த செட்டிநாட் டைப்பா, இந்த ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இந்த இது நான் பார்த்துருக்கேன். இது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா நிறைய டிஃபன் பாக்ஸ் வெரைட்டிஸ்ல இருந்து சில்வர் ஐட்டம்ஸ் எல்லா மாடல்லையும் நிறைய வச்சிருக்காங்க. நம்ம அந்த பருப்பு எல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி டப்பாங்க, சின்ன சின்ன பாக்ஸுங்க, அதெல்லாம் வந்து எல்லா மாடல்லையும் இருக்கு. இது பாருங்க, இந்த காப்பர் மாடல்ல எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்களேன். பாத்திர கடைக்கு வந்தா வந்து லேடிஸ் வந்து எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியலன்னு வாங்கலாம், அந்த மாதிரி போய் எல்லாத்தையும் தூக்கி நானும் பாத்திர கடைக்கு போனா அப்படிதான் வந்து இருக்கு. நிறைய நல்லா இருக்கு, இந்த டிசைன்ஸ் எல்லாம் புதுசா இருக்கு, நான் இப்பதான் பாக்குறேன். நியூ மாடல் அதான் பாக்குறேன், இதை சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு இது வந்து ஒரு 160 rupees தான் வருது. குக்கர் கண்டெய்னரா இது, பெரிய வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்கள் வாங்குறதுக்கும் வந்து நிறையவே மாடல் வச்சிருக்காங்க. நிறைய சொம்பு எல்லாமே இருக்கு இந்த சைட்ல ஃபுல்லா. அப்படியே வந்தோன்னா நிறைய டப்பாங்கள்ல இருந்து எல்லாமே அழகழகா இருக்கு. நீங்க உங்க பழைய பாத்திரம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கூட ஓல்டு இந்த இது இருக்கு இல்லையா விசில்ஸ், அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் கூட நீங்க வந்து மாத்திக்கலாம். என்ன மாதிரி இதுவா இருந்தாலும் டம்ளர் தட்டு எல்லா விதமான சில்வர் எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐயோ என்கிட்ட நிறைய
நிறைய இருக்கு, எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்துட்டு வரேன் அப்ப ஒரு நாள். இப்ப இந்த சைடு காப்பர்ல பாத்தீங்கன்னா, நீங்க காஃபி குடிக்கிறதுக்கு இப்ப இந்த மாதிரி இதுக்கு எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்காங்க. அழகழகா இருக்கு டபரா சிட்டு. ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வைப்பாங்களே அந்த மாதிரி காப்பர்ல அழகா கொடுத்துருக்காங்க. நிறைய ஹோட்டல் ரிவ்யூஸ் போறதுனால இதெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கதான் இருக்கும். சில்வர் டம்ளர் ஜூசஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு பெரிய சைஸ் வரையும் இருக்குங்க. டம்ளர்லயே இப்ப புது மாடல்லாம் வந்துருக்கு பாருங்களேன். இந்த டிசைன், இந்த மாதிரி டிசைன்ல இது அழகா இருக்கே. கெஸ்ட்டுங்கெல்லாம் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி டம்ளர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டபுள் லேயர் கப்பா, ஹீட் தெரியாமல் இருக்கிறதுக்கு. வெளியே நம்ம பிடிச்சோம்னா ஹீட் தெரியாது. குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அழகாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வேற கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓ இதெல்லாம் ஆஃபீஸ் யூஸ்க்கு, மூடி போட்டு கூட வைக்கிறது. இதில் கூட இருக்குது பாருங்களேன் காப்பரில். ஏய் இது சூப்பராக இருக்கே. காப்பர் இருக்குது, உள்ள சில்வர் இருக்குது, டபுள் லேயரில் இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் 175 அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயே குட்டி குட்டியாக கூட இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன் அழகாக இருக்குது. 20-25 தானா இது? அவ்வளோதானா? 25 தான். இப்போ பாருங்களேன் இது 25 ருபீஸ் தானா? அழகாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காய்கறிலாம் அரிஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸுங்க நிறைய இருக்குது. ஹோல்ஸ் போட்டா மாதிரியும் இருக்குது. நம்ம வந்து காற்று போய் காய்கறி வந்து அப்படியே அடைச்சி வச்சாலும் நமக்கு வந்து இதுவாகிடும் இல்லையா. இப்போ இதில் வந்து ஹோல்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலுமினியம் கடாயி இருக்குது. மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி பாத்திரங்கள், நம்ம வந்து குழம்பெல்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி காப்பர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் சாதம் வெடிக்கிற பாத்திரம் அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ இந்த கடாய் பார்த்தீங்கன்னா பிளாக் அனடைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து அடியும் பிடிக்காதான். கீழே வந்து இன்டென்சன் பேஸ்லேயும் இருக்குது, நீங்கள் இன்டென்சன் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே சைஸ் வாரியாக இருக்குது. இதில் நார்மலாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 605 அந்த மாதிரி வருது. சைஸை பொறுத்து ஒவ்வொன்றும் அப்படியே 300-200 அப்படின்னு சொல்லிட்டு மாறுபடுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கேன் பாருங்கள், நல்லா அழகாக வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க. இது தெரியாமல் நான் வந்து கண்ணாடியில் வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஊற்ற முடியாமல் ஊற்றிட்டுருக்கேன். இன்னொன்று தூக்கில் வச்சு ஸ்பூனை வச்சு ஊற்றினா பாதி எண்ணெய் கீழே ஊற்றுது. இது நான் நல்லாயிருக்கு. இது போகும்பொழுது ஒன்று எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். எண்ணெய் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு அழகாக நம்ம தாளிக்கிறதுக்கு இப்படி ஊற்றிக்கலாம். டிசைன்ஸும் இருக்கா இதுலேயே? பா நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. பாட்டில் டைப்லயும் இப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இதோட பிரைஸ் எல்லாம் வந்து இது வந்து 710 அந்த மாதிரி வருது. இது வந்து 300 அந்த மாதிரி வருது. இது வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டா இருக்கு. இது வந்து பேட வந்து அந்த பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல ஃபில் பண்ணிட்டு உள்ள வந்து சில்வரா? இது சில்வர் தான். ஓ உள்ள சில்வர் தான். நீங்கள் வந்து நார்மலாக சுடுதண்ணி ஊற்றி வந்து எண்ணெய் பாட்டில் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். காய்கறி வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பாத்திரத்தில் வச்சுட்டு கழுவி இப்படி ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஜலட ஜலடையாக வந்திருக்கு. இதில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸை போட்டு அப்படியே வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த மண்ணுன்னு எல்லாம் அப்படியே கீழே போயிடும். இதுலேயே பெரிய சைஸ் இருக்குது, டிசைன் சைஸ்லேயும் இருக்குது பாருங்கள். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன வருது? 280. 280 ஆகுது. என்கிட்ட ஃபேஸ்புக்கில் யாரோ கேட்டு நீங்கள் தட்டு இட்லி ஸ்டாண்டு நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்ட்டு. இதை பாருங்கள், இங்கே தட்டு இட்லி ஸ்டாண்டு கிடைக்குது பாருங்கள். வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் நார்மலாக இட்லி குண்டாலேயே இதை வச்சுக்கலாம். மினி இட்லிக்கும் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸ்கொயரில் இருக்குது, ஹார்டின் டைப்பில் இருக்குது. இது மட்டும் நம்ம வாங்கிட்டு நார்மல் இட்லி பாத்திரத்துலேயே வச்சுக்கலாம் இல்லையா. இதை இது எவ்வளோ வருதுங்க? 430 வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ். பருப்பு, துவரம்பருப்பு, சக்கரை இதெல்லாம் போடுற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக்கில் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, மேலே சில்வர் மூடி மாதிரி. இந்த சைடில் நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லா வெரைட்டிலையும் எல்லா சைஸ்லேயும் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இந்த சைடு 3 அடுக்கு கேரியர், 2 அடுக்கு கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் நிறைய பேர் இந்த கேரியர் சாப்பாடெலாம் கட்டிட்டு போகிறீங்க. அந்த மாதிரி கேரியரில் இருக்குது. இங்கே அலுமினியம் பாத்திரங்கள், இது வந்து சாதம் வெடிக்கிற பாத்திரங்கள் அதெல்லாம் இருக்குது. கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்குது. இது நம்ம தாளிப்பு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி எப்படி வச்ச இது இருக்குது. அண்ட் மில்டனில் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது, காப்பர் பாட்டம் வந்து பாத்திரம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ரோல் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. சில்வர் வாட்டர் பாட்டில்ஸ்லேயே நிறைய மாடல்ஸ் வந்து விதவிதமாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு. அண்ட் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம துணி ஸ்டோரேஜ் பண்ணுற கூடைங்க, துணி போடுற கூடைங்க தான் இல்லையா, ஃபுல்லாகவே துணி போடுற கூடைங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த சைடில் ஃபுல்லாக இருக்குது. மேலே ஃபுல்லாக இட்லி குக்கர், ஹாட் பாக்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. உள்ள வந்தா லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அப்படியே பொறுக்கி எடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி நிறைய வெரைட்டில கொடுத்துருக்காங்க. இண்டாலிக்ல வந்து நிறைய இட்லி குக்கர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மினி இட்லி இருக்கு இல்லையா, அதுக்கு கூட இருக்கு பாருங்க. புட்டி பாத்திரம் மாதிரியே வச்சு ரொம்ப அழகழகா வந்து சட்டி எல்லாமே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்து மண்பானையில இப்ப வந்து நிறைய பேர் சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த மாதிரி மண்பானையில குழம்பு வைப்பீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த மாதிரி சட்டிங்களையும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து அப்பளம் எல்லாம் பொறிச்சு எடுப்போம் இல்லையா எண்ணெயில, நம்ம வந்து அதெல்லாம் இருக்கு.
எல்லா விதமான கரண்டி வெரைட்டிஸும் இருக்கு. இங்க குழம்பு கரண்டியிலிருந்து, ஸ்பூன்லேருந்து, அன்ன குத்தியிலேருந்து எல்லாமே சுற்றி வந்து நிறைய வச்சுருக்காங்க. இது கூட இருக்குது பாருங்கள், காப்பரில் கூட வச்சுருக்காங்க. எல்லா சைஸ்லேயுமே இருக்குது ஸ்பூன்ஸு. ஸோ மழுமழுன்ட்டு நல்லா சப்பாத்தி கட்டை வந்து சூப்பராக இருக்குது. சில கடைங்கள்லாம் நம்ம வந்து ஒன்று தேடனா ஒன்று இருக்காது இல்லையா. இங்கே பாருங்கள் ஏ டு இசட் வந்து காஞ்சி பிளாசாவில் இருக்க ட்வின் பிரதர்ஸ் ஷாப்பில் சூப்பராக வச்சுருக்காங்க. நிறைய நான் யூடியூப்பில் வந்து பார்த்தேன். நானும் இந்த கரண்டி தேடிக்கிட்டு இருந்தேன், ஆன்லைனில் ஆர்டர் போடலாமான்னு பார்த்தேன். இங்கேயே இருக்குது, 30 rupees தானே இந்த கரண்டி. இதை செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அழகுக்கு சும்மாவது வச்சுக்கிறாங்க இந்த கரண்டியை. இது என்னது? இடியாப்பம் முறுக்கு. இடியாப்பம் முறுக்கு புளியோதா? அப்பா என்ன வீட்டா இருக்கு. ஓ இங்க தட்டு வச்சிருந்தோம். இங்க தட்டு வச்சுட்டு இப்படி வந்து இடியாப்பமும், இடியாப்பம் தானே சொல்றீங்க, இடியாப்பம் முறுக்கு முறுக்கு இதெல்லாம் வந்து புழிஞ்சிக்கலாமா? இங்க பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு. ஈஸியான வேலை, கையில உட்காந்து புழியறதுக்கு இப்படி போட்டுட்டு இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா போட்டு இப்படி சுற்றி விட்டா போதும், முடிஞ்சு போச்சு. அண்ட் இந்த குட்டி குட்டி வாலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டல்ஸில் ஃபுல்லாக பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 95 rupees அந்த மாதிரி ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய வெரைட்டியில் இருக்குது, சைஸில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருந்தது. இதை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது என்னதுன்னு கேட்டால் அவர் பாருங்கள் இப்போ என்னென்ன சொல்ல போகிறார் அதில்ன்ட்டு. இது வந்து ஸ்பூன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம பாத்திரம் வந்து சூடாக டேபிளில் வைக்கும் போது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலேயே இது இப்படி ரிட்டர்ன் பண்ணோன்னா ஃப்ளவர் பாஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம், மல்டிபர்பஸ். நல்லா இருக்கே. இது என்ன ப்ரைஸ் வருது சார்? இது வரும் நம்மளுக்கு 225 வரும். இதெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்காத ஐட்டம்ஸ். என்னென்னமோ வச்சிருக்காங்கப்பா, எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமான டால்ஸ் எல்லாமே வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் ரொம்ப அழகழகாக வச்சிருக்காங்க. அதுவும் எல்லாமே வந்து 25% வந்து ஆஃபர்ல வேற போட்டிருக்காங்க. 100 rupees ஸ்டார்ட் ஆகுது. வாவ் ரொம்ப அழகா இருக்காரு கிருஷ்ணர். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இங்க வந்து மொத்தமா வந்து எடுக்கிறீங்க, ஆல்ரெடி இங்க வந்து ஆஃபர் போறது இல்லாம ரொம்ப பெரிய பல்க் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல இருந்தும் வந்து ஆஃபர் பிரைஸ்ல வந்து கொடுப்பாங்களாம். டிஸ்கவுண்டை கேட்டு வாங்கி எடுங்க, அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்ட்டாங்க. சோ இங்க வந்து குபேரர் சிலை அந்த மாதிரி டால்ஸ்லாம் இருக்கு. இது வந்து கண்ணாடியில இருக்க விநாயகர். இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கு. இந்த விநாயகர்லாம் அழகா இருக்காரு. இது 278 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. எல்லாமே கம்ப்ளீட் ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா சோலார் டால்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இது வந்து அந்த லைட்டிங் ஆட்டோமேட்டிக்காக பட்டுச்சு அப்படின்னா இங்கே பாருங்க, ஷேக் ஆகுறாரா விநாயகர் கையாட்டுறாரா அப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷேக் ஆகுவாங்களா இவங்கெல்லாம். ஸோ இந்த சோலார் டால்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 105 rupees இருக்கான். ஸோ இந்த பொம்மைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலுவில் கூட வைக்கலாமா. அண்ட் இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது, கீ செயின் மாதிரி இருக்குது இல்லையா. ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா கண்ணாடி இருக்குது. நிறைய டிசைன்ஸ் இருக்குது, மாடல்ஸ் இருக்குது, கண்ணாடியும் நல்லா பளபளன்னு இருக்குது. ஸோ ஒரு வழியாக என்னோடய ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னோடய பொருள் எல்லாமே நான் தேவையானது எடுத்துட்டேன். இந்த நவராத்திரி அண்ட் வந்து ஆயுத பூஜை தீபாவளிக்காக உங்களுக்காக சூப்பராக வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்குறதுக்கு, தாம்பூலத்துக்கு வாங்குறதுக்குன்ட்டு எல்லாத்துக்காகவும் ஒரு ஷாப் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். பாண்டி பசாரில் இருக்க ட்வின் பிரதர்ஸில் வந்து நீங்கள் ஏ டு இசட் எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிக்கலாம். இவங்ககிட்ட இது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரிஸ் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, மேலே செகண்ட் ஃப்ளோரில் பேக் ஷாப் இருக்குது. எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் வந்து இந்த ஆயுத பூஜை, இந்த நவராத்திரிக்கு வந்து இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பல்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட பெரிய ஆஃபரோட சூப்பராகவே கொடுக்குறாங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நவராத்திரிக்காக நிறைய பேர் வந்து இந்த பொருட்கள்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் பார்க்கலாம். பை பை. லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய். சார் ஜூஸ் குடிக்கிறார், ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் ஷாப்பிங் பண்ணி.